புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளையில் சுப்பிரபாதம் உயர் ஞான சேவை துழ பூத்து விடுகின்ற காலையில் புனித புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீனிவாசன் உயர் தோற்றம் சங்க சக்கரமும் ஏந்தி அபயம் தரும் வெங்கடேசன் அருள் ஏற்றம் நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணாம். திருமாமகள் உரையும் அந்த திருமாலின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-655. வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே வழக்கம் போல ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கின்றேன், அனந்தாழ்வான் என்கின்ற ராமானுஜன் தலையாய சீடரை பற்றி. அந்த அனந்தாழ்வான் உடைய விஷயத்தை பற்றி சொல்லலாம், ரெண்டு விஷயத்தை சொல்லலாம். ஒன்று, ஆண்டாள் வந்து இருந்தது உண்மை, அப்போது அவள் திருமக்குளத்தில் ஸ்ரீலிபுத்தில் குளித்தது உண்மைன்னு சொல்லிட்டு, அவள் குளிச்சிருந்தான்னா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருப்பா, அந்த மஞ்சள் எங்கேயாவது ஒட்டியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவிலியத்தில் போய் குளத்துக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய கற்கள்லாம் தேடி உள்ளெலாம் ஏதாவது பாறைக்கு நடுவில் எங்கேயாவது அந்த அவள் குளித்த மஞ்சள் ஒட்டியிருக்கான்னு பார்த்தவன் தான் அனந்தாழ்வான். சரணாகதியின் உச்சக்கட்டம். ரெண்டாவது, அவருடைய பணியே திருமலையில் நந்தவனத்திலேருந்து பூ எடுத்துகிட்டு போய் திருவேங்கடமுடியானை கொடுக்கணும், சமர்ப்பிக்கணும். அப்படி ஒரு வாட்டி சமர்ப்பிக்க போகும்பொழுது அவர் காலிலேருந்து ரத்தம் கொட்டுது. பார்க்குறவங்க சொல்கிறாங்க, இது எதுவும் பெரிய பாம்பு கடிச்சிருக்கு, நீ அந்த விஷமுறிவுக்கு ஏதாவது பண்ண வேண்டியதானு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, இந்த பாம்பு சாதாரண பாம்பு அப்படின்னு இருந்ததுன்னா நான் திருக்கோணையில் நீராடிட்டு திருவேங்கடமுடியானை இங்கே பார்ப்பேன், அது விஷமுள்ள பாம்புனா என்னோடய உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் விரஜாநதியில் குளிச்சுட்டு அங்கே வைகுண்டத்தில் வைகுண்ட வாசனை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். இது வந்து சரணாகதினா அடுத்த கட்டம். இது வந்து பரிமாணங்கள், சரணாகதியில் வெவ்வேறு பரிமாணங்கள் உண்டு. அதாவது பெருமாள் தான் அல்டிமேட்ன்ற ஒரு எண்ணம் உடையவனுக்கு மட்டும்தான் இது போலலாம் பேச முடியும், இது போலலாம் திங்க் பண்ண முடியும், யோசிக்க முடியும். அப்படிப்பட்ட அனந்தாழ்வான், ஏன் அனந்தாழ்வான் பேர் வந்தது அப்படின்னு சொன்னால், யா திருமலையில் வந்து புலி சிங்கம் இருக்குது, அங்கே வந்து வேங்கடமுடியானுக்கு வந்து குளம் வெட்டணும், பூவெலாம் வந்து சமர்ப்பிக்கணும், ஆள் இல்லையன்னு சொல்லும்போது ராமானுஜர்கிட்ட அவருடைய உடனே அவர் சொன்ன உடனே ஸ்ரீரங்கத்தில் பேசும்போது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவி கர்ப்பிணி மனைவியோடு கிளம்புவார். அப்போ தான் அவரோட பேர் அனந்தன், நீதான் ஆண் பிள்ளை, அனந்தான் பிள்ளை அப்படின்றது தான் அனந்தாழ்வான ஆயிடுச்சு, அனந்தாழ்வாராக ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட அனந்தாழ்வார் ஒரு முறை அதற்கான அந்த குளம் வெட்டுறதுக்கு, கோனரி குளத்தை வெட்டுவதற்கான வேலையை பண்ணிகிட்ருக்கும்போது அவர் மனைவிக்கு உதவுவதுக்காக ஒரு பையன், வேங்கடமுடியானே பையனாக வந்து உதவி பண்ணுவார். அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் இல்லை நீ பண்ணக்கூடாது, எங்கள் குருவுக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கோம், மூன்றாவது ஆள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் கையில் இருந்த கடப்பாறை தூக்கி அடிச்சிருவார். அந்த ரத்தம் வரும், எல்லாருக்குமே இந்த கதை தெரியும், பச்சை கற்பூரம் சாத்தின விஷயங்கள்லாம். இதெல்லாம் சாதாரண விஷயம், இது இப்போ நம்முடைய விவாதத்துக்கான விஷயம் அல்ல. என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அந்த அந்த விஷயம் அந்த குளம் வெட்டிடுவார், அதெல்லாம் முடிஞ்சிடும். பொதுவாக இந்து மத சாஸ்திரத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா என்ன திதியில் இறந்தார்னு கேட்பாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என்ன நட்சத்திரத்தில் பிறந்ததுன்னு கேட்பாங்க. ஆனால் திருமலையில் இன்றைக்கும் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, அவர் வந்து பூத உடல் அதாவது உயிர் போன பிறகு அனந்தாழ்வானுக்கு அங்கே திருவரசன் சொல்லுவாங்க, அந்த ஜீவசமாதியை வைணவத்தில் திருவரசன் சொல்லுவாங்க. திருவரசு அங்கே திருமலையில் இருக்குது. அந்த திருவரசில் ஒரு மகிழ மரம் இருக்குது, மகிழ மரம் தான் அனந்தாழ்வான்னு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பெருமாள் தான் சாத்திக்கிட்ட மாலையையும் தங்கிட்ட இருக்கக்கூடிய சடாரியையும் இவரோட இறந்த நாளுக்கு உண்டான நட்சத்திரம் என்னென்னா ஆடி பூரம் அன்றைக்கு அந்த மகிழ மரத்துக்கு அனுப்புவாங்க. மகிழ மரத்துக்கு பெருமாள் சாத்திக்கிட்ட மாலை போடப்படும், சடாரி வைக்கப்படும். அப்போது இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, ஏன் வந்து ஆடி பூரத்தன்னைக்கு
அது இறந்தவுடன் நட்சத்திரம் அன்னைக்கு வந்து அது கொண்டாடப்படுதுன்றது வந்து இந்த விவரம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. நம்பர் ரெண்டு, இதில் வந்து பெரிய சூட்சமம், அதுதான் வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது ஜஸ்ட் லைக் தட் கும்பிடலாம், விவரம் தெரிஞ்சு கும்பிடலாம். இதெல்லாம் வந்து திருப்பதிக்கு போகும்போது இது போன்ற விவரங்கள் தெரியாமல் கும்பிடல பயனே கிடையாதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. இந்த இடத்துல ஏன் இவருக்கு இந்த மரியாதைன்னா, குரு என்ன சொன்னாரோ வேறு யாரையும் சேர்க்க மாட்டேன், நானே மனைவியும் செய்யணும் அப்படின்னும் போது உயிரை பணம் வைத்து உயிரை துச்சமென மதித்து பண்ணார். அதுதான் குரு பக்தியோட உச்சக்கட்டம். இவரோட குரு பக்தி மெச்சப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்பதற்காக பதில் மரியாதையாக பெருமாள் தன்னுடைய மாலையை கொடுக்கின்றார். யாருக்குமே இந்த ஏத்தம் கிடையாது. அதாவது ஆண்டாள் மாலை வந்து பெருமாளுக்கு போகும், மாட்டுக்கருத்து அல்ல. ஆனால் பெருமாள் மலை யாருக்கு போகுதுன்னா, அனந்தாழ்வானுடைய அனந்தாழ்வானாக இருக்கக்கூடிய அந்த மரத்தை மகிழ மரத்துக்கு போகுது. அப்போது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், லைஃப்பில் ஒரு வார்த்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் சொல்லுவாங்க, அது ஹானர் பண்ணணும். அது என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஒருத்தனுக்கு வந்து நம்ம கல்யாணத்துக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டோன்னா, அது அதனால் நம்ம உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட வார்த்தை கொடுத்துட்டா நம்ம உதவி பண்ணணும், பணம் வாங்கணுமா திரும்பி கொடுக்கணும், இது மாதிரி ஒருத்தனுக்கு வேலை வாங்கி தரணும்னு சொல்லிட்டுமா வேலை வாங்கி தரணும். அப்போ நீங்கள் வார்த்தை கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டா அந்த வார்த்தையை காப்பாற்றணும். இதற்கு மிக சிறந்த எக்ஸாம்பிள் அனந்தாழ்வார் தான். அப்போ நீங்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றிங்கன்னா பெருமாள் உங்கள் கூட இருப்பான்றதுக்கு தான் இந்த இது இந்த விஷயத்தை சொன்னேன். நீங்கள் அனைவருமே கொடுத்த வார்த்தையை காப்பாற்றும் வகையில் வாழ்ந்தீங்கன்னா இந்த நாள் மட்டுமில்ல எல்லா நாளும் மிக சிறப்பாக இருக்கும். எல்லா நாளும் மிக சிறப்பாக இருக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உடலும் மெய்யும் சிலிருக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து கிருஷ்ணவேணி பேசுறேன் மேடம். கிருஷ்ணவேணி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார். வணக்கம், வாழ்க மேடம். நீங்க மூணாவது வாட்டி கூப்பிடுங்களா? ஆமாங்க, ஆமாங்க, நான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்க கேள்வி சொல்லுங்கம்மா. நான் மூணு கேள்விங்கன்னா, ஒண்ணு வந்து சரண்யா மனக்கு நன்றிங்கன்னா உங்களுக்கு வந்து மன்னிப்புண்ணா. எனக்குமா? நான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேங்கன்னா சரண்யா மேடம்க்கு நன்றி சொல்றேன். சரிம்மா, எதுக்காக மன்னிப்பு? மன்னிப்பு வந்து மத்த காலருக்கு வழி விடாம நான் பண்றது எனக்காக பண்ணீங்கன்னா எங்க சொந்த வந்தது தவறுதாமா? இருந்தாலும் உங்க கேள்வி கேளுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா. சரிங்களா? ஓகேங்களா, ஓகேங்களா. எங்க தாய் மாமா பொண்ணுக்கு வந்து உங்ககிட்ட இது அதுக்கு முன்னாலேயே கேட்டிருக்கேங்கன்னா, ரெண்டாவது மேரேஜுக்காக கேட்டிருந்தேங்க. நீங்க பிள்ளையார் சுட்டி போயிட்டு வர சொன்னீங்க, அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கண்ணா, ஒரு வருஷம் ஆச்சுங்க. மகிழ்ச்சி. இப்ப அவங்களுக்கு வந்து கல்யாணத்து குழந்தைக்காக கேட்டிருக்கா, கேட்க சொன்னாங்கண்ணா. சரிம்மா, அடுத்ததுமா? அதாங்க, மன்னிப்பு நன்றி, இது கேள்விங்கண்ணா. இல்ல, மூணு கேள்வின்னு சொன்ன, அதுதான் விஷயமேவா. குருவாயூர்தான் சிறந்த கோயில். குழந்தைக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க கோயம்புத்தூர்னு சொல்லும் போது உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில் குருவாயூர். குருவாயூர்ன்றது குரு பிளஸ் வாயு. இந்த பொதுவாக அந்த குழந்தை பேருன்றது இந்த வாயு மூலை ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை பேர் தள்ளி போகின்றது பெரும்பான்மையான கேசஸ்ல. அப்போ குருவாயூர் போங்க, நம்பிக்கையோடு போங்க. மேக்சிமம் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆண் குழந்தை அந்த ரங்கநாதரே பிறக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கிருஷ்ணமணி, வாழ்க வளமுடன், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? எனக்கு நாலரை டு ஆறு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா. நீங்கள் எப்போ ஏற்றணுமோ ஏற்றிக்குங்கம்மா. நான் அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்மளுடைய லைஃபே ஸ்டார்ட் ஆகுதும்மா. நீங்கள் நல்ல ஜோதிடர்கள், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாலேஜபிள் ஓல்டு ஏஜ் ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான்மா எல்லா விஷயங்களுமே. இந்து மதத்தில் தமிழ்நாட்டில் இப்படி தான், சூரியனுக்கு வர்றதுக்கு முன்னாடி எது பண்ணாலும் அது சரியாக இருக்காதும்மா. அடுத்த கேள்வி. நீங்க வந்து லாஸ்ட் வீக் வந்து தோரம் பருப்பு வாங்க சொல்லிருந்தீங்க சார், வெள்ளிக்கிழமையில. அது வாங்கி என்ன பண்ணனும் சார்? வாங்கி எங்க வீட்டு கூட அனுப்பலாமா? அது எதுக்காக வாங்குவாங்க? தோரம் பருப்பு எதுக்காக வாங்குவாங்கம்மா? இல்ல, நீங்க வெள்ளிக்கிழமையில வாங்குறீங்க. அதம்மா, வாங்கி தோரம் பருப்பு வாங்கி என்ன பண்ணுவாங்கம்மா? அம்மா சித்ரா, சொல்லுங்க சார், தோரம் பருப்பு எதுக்காக வாங்குவாங்கன்னு கேக்குறேன். தோரம் பருப்பு எதுக்காக வாங்குவாங்கம்மா?
சமைக்கிறதுக்கு அவ்வளவுதான் சமைச்சு சாப்பிடுங்கம்மா. நம்ம துவரம்பருப்பு வாங்குறது வெள்ளிக்கிழமை வாங்குறது சிறப்பு ஒன்று. அது செவ்வாய் அந்த மங்களம் அதெல்லாம் கிடையாதுமா, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு வயிறு ப்ராப்ளம் இருக்கா சித்ரா? புரியலங்க சார். உங்களுக்கு வயிறு கேஸ்ட்ரோஎன்டராலஜி இஷ்யூஸ் இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க சார். சரி கொஞ்சம் பார்த்துங்கம்மா, இப்படி தூங்கி எழுந்து பேசாதீங்க. உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. பால் ஒத்துக்குமா உங்களுக்கு? சாப்பிட மாட்டேங்க சார். உங்களோட ப்ராப்ளம் பால் தாம்மா உங்களுக்கு, சரிங்களா? நீங்கள் வந்து காமாட்சியம்மன் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலுக்கு போங்க. உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும், பெரிய மாற்றம் வரும். அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க்கணும். உங்க பேர் என்னம்மா? ராதிகா சார். ராதிகா சொல்லுங்க. ராதிகா சார், இப்போ நாங்க எங்க வீட்டுல தென்கிழக்கு ரூம் வந்து பூட்டி வச்சிருக்காங்க. அம்மா ஒரே நிமிஷம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில. நீங்க வாடகை வீடா சொந்த வீடா? வாடகை வீடு. வீடு மாத்திக்கங்கம்மா. நன்றி, வணக்கம்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், நம்ம ஐந்து எழுத்து மந்திரம் மாதிரி ஐந்து முத்தான கேள்விகள் நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன் சார். அதற்கான விடை வந்து ராபிட் ஃபயர் ரவுண்ட்ல நீங்க சொல்லுங்க சார். இப்போ கடன் சுமை தீர நாங்க என்ன பண்ணணும்? சரி, அது கடன் மட்டும் இல்லைம்மா, எல்லா விஷயத்துக்கும் ஒன் ஸ்டாப் ஷாப். என்னால் திருச்செந்தூர் போக முடியாது, திருப்பதி போக முடியாது, குருவாயூர் போக முடியாது, காமாட்சியம்மன் போக முடியாது. உக்காந்த இடத்துல எனக்கு வந்து வேலை நடக்கணும் அப்படின்னு சிலர் இருக்காங்க. அது போன்ற நபர்களுக்கும் இல்லை, ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸசைஸு நான் மனமுகந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கும் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன். என்னென்னா, எல்லா சிவன் கோயிலையும் துர்கை உண்டு. அந்த துர்கையில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் துர்கை அம்மன், அப்புறம் கோனேரி குப்பம் துர்கை அம்மன், திருப்போரூர் கந்தசாமி கோயில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன், திருவொட்டூர் வடிவுடை அம்மன் கோயில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன், கொலப்பாக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரம் சாரி சென்னை கொலப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கோயில்னு சொல்லப்படக்கூடிய அந்த நவகிரகத்தில் ஒன்றுன்னு மக்களால் அழைக்கப்படுகின்றது. அப்போ எனக்கு அதில் நல்ல உடன்பாடு இல்லை. அந்த கோயில் இருக்கக்கூடிய துர்கைன்னு இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். இந்த துர்கைக்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா, இதில் வந்து ராகுகாலம்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் வந்து ஹோரை பார்த்து பண்ணுறீங்கன்னா இரவு 8-9 பண்ணிங்க வெள்ளிக்கிழமை, அதர்வைஸ் எனி டைம் இஸ் ஓகே ஃபார் மீ. நீங்கள் வந்து ஒரு தாமரை தண்டு, தாமரை பூ வந்து வச்சுட்டு தாமரை தண்டு திரி மண் அகழ்வுகளுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கோம், இந்த வெள்ளிக்கிழமை உயிரோடு இருக்கின்றதுக்கு நன்றி சொல்லி நீங்கள் ஒரு விளக்கு போட்டு ஒரு தாமரை பூ வச்சுட்டு வாங்க. அது வந்து உடனே நம்ம ஆளுங்க கேட்பாங்க, அது வெள்ளை கலராக சிகப்பு கலர் தாமரையாண்டு இதெல்லாம் வேணும். தாமரை பூ, ஏதோ ஒரு தாமரை பூ வச்சுட்டு வாங்க, உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரும். நல்லது நடந்ததுன்னா ஒரு சந்தன காப்பு பண்ணுங்கள். 2000-3000 ஆகும், ஆகிட்டு போகுது. ஒரு பிராமணன் நல்லா இருப்பார், அந்த கோயிலில் சார்ந்த ஒரு ரெண்டு பேர் அதால் நல்லா இருப்பாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, எனக்கு வந்து பெண் எனக்கு மாதாந்திர இஷ்யூஸ்லாம் உண்டுன்னா நீங்கள் போனோன்னா வேற யாரும் உங்கள் வீட்டில் உங்கள் கணவரையோ பையனையோ பொண்ணையோ அனுப்பிச்சி விடுங்க. யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் கேள்விகள் எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல துர்கை வழிபாடுன்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் பொழுது, அது முன் வைக்கும்போது அந்த வழிபாட்டை உங்கள் லைஃப்பில் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது இன்றைக்கும் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டாள் கோயிலுக்கு போகிறேன், திருச்செந்தூர் போகிறேன், ஆண்டாள் போகிறேன், பிள்ளையார்பட்டி போகிறேன், திருப்பதி போகிறேன், லைஃப் ரீஸ்டார்ட் ஆகுதுன்னெலாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு உடனேலாம் மாறிடல, ஒரு பெரிய ஒரு மனம் சங்கடமான சூழ்நிலை. 96-97 ஒரு கோனேரி குப்பன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு துர்கையம்மன், அந்த கோயிலில் தான் இப்போ இன்றைக்கி ரொம்ப நேற்று எதேச்சியாக போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 30 பேரோட, ரொம்ப பெருசாக இருக்குது. நான் பார்த்த அந்த கோனேரி குப்பம் துர்கையம்மனே இல்லை, கனக துர்கைன்னு போர்டெலாம் வச்சு பெருசாக இருக்குது. அங்கே போய் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அழுதுட்டு வந்தேன். நானும் சாமானியம் தானே, எனக்கும் வந்து நகை கடன் வச்சுருப்பேன், எனக்கும் கடன் இருந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும். அப்போது நேற்று போகும்போது ஒரு 100,000 மடங்கு வளர்ந்த ஒரு மனிதனாக போகிறேன். அந்த ஏதோ அம்பாள் ஏதோ வந்து பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரித்த மாதிரி ஒரு அந்த ஒரு அழகான முகம். ஸோ என் லைஃப்பில் நான் வந்து அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய டேர்ன் ஓவர் இருந்தது. அந்த துர்கையம்மனை வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் நான் விஜயவாடா கனக துர்கைக்கு போக ஆரம்பித்தேன். நிறைய ஒரு 10 வாட்டி போயிருப்பேன் லைஃப் டைம் போது, பெரிய மாற்றம் வந்தது. அப்போ நீங்களும் உங்கள் லைஃப்பில் பிரம்மாண்டமான மாற்றம் வரணும், உட்காந்த இடத்துல விஷயம் நடக்கணும். அப்போ உங்கள் ஊரில் எல்லா இடத்துலையும் சிவன் கோயில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய துர்கையை பிடிச்சிங்க, தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சரிங்க சார், நாங்கள் எப்படி வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி நாங்கள் கொடுத்த கடனும் திரும்ப வரணும் இல்லை சார், அதற்கு ஒரு வழி? சி, இது நாட் ஓன்லி
பணம் வரணும், கடன் தீரணும், குழந்தை பிறக்கணும், திருமணம் நடக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இப்படி இப்படி நீங்கள் வந்து என்ன கோரிக்கைகள் வைத்தாலும் அந்த கோரிக்கைகளுக்கு ஒன் ஸ்டாப் ஷாப் ஒரே தீர்வு துர்கை பிடிச்சிங்க. ஏன் துர்கை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப்னு சொல்கிறேன்னா அதில் தான் வந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்கின்றது. அது வந்து விஷ்ணு கனெக்டடு, சிவன் கனெக்டடு. அப்போ ரெண்டு பேரும் நமக்காக வந்து முன்னாடி நிற்பாங்க. எப்படி முருகர் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் மாமனும் அத்தையும் வந்து நிற்பாங்களோ அதே போல் துர்கைக்கு சிவனும் நிற்பாங்க விஷ்ணுவும் நிற்பாங்கன்றது தான் அது உள்ளே இருக்கக்கூடிய ஒழுங்கக்கூடிய உண்மை. ஸோ நீங்கள் வழிபட்டு பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நிச்சயமா சார், நீங்கள் வந்து அப்படியே அசரீரி மாதிரி நாங்கள் மனசில் நினச்சி அடுத்த மூன்று கேள்விகள் நான் இதான் கேட்க வந்தேன். அதாவது கொடுத்த பணம்க்கு அதுக்கப்புறமா திருமணம், குழந்தை, கனவு மெய்ப்படணும், இந்த வாழ்க்கை வேணும் சார்னு கேட்க வந்தேன். எல்லாத்துக்குமே சேர்த்து ஒன் ஸ்டாப் ஷாப் துர்கை அம்மனின் பாதார விந்தர்கள்னு அழகான விளக்கம் கொடுத்துட்டீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஓகே சார், எங்க எல்லாருக்குமே வந்து நீங்க அடிக்கடி சொல்றது ட்ரீம் பிக், கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றீங்க சார். கனவு மெய்ப்பட ஒரு வழி அதாக மாறிடணும். கனவு மெய்ப்படுறேன்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதாக மாறிடணும். எனக்கு குழந்தை வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த அந்த விஷயமாக மாறிடணும். எனக்கு இல்லைன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அந்த விஷயத்தை அணுகக்கூடாது. அப்படி அது நடக்கணும்னா முதல்ல நீங்கள் உங்களை உயர்வான்னு நினைங்க, உங்களை நேசியுங்கள். இப்போ நீங்கள் கண்ணாடி பார்க்குறீங்க, நான் கருப்பாக இருக்கேன், என்னடா சிங்கமாக இருக்கு, நம்ம அந்த அந்த அம்மா வெள்ளையாக இருக்காங்க, அந்த அவர் வந்து வெள்ளையாக இருக்காருலாம் பார்க்காம உங்களுக்கு நீங்கள் அழகு, உங்கள் நீங்கள் தான் தி பெஸ்ட் பர்சன் த வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்கள் ரசிக்க துவங்கினா உங்கள் லைஃப்பில் உலகம் வந்து உங்களை ரசிக்க துவங்கும். உங்கள் லைஃப் ஓட்டத்தில், உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் அப்போது எல்லாருமே ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அப்போ உங்கள் கனவுகள் மெய்ப்படும்ன்றது தான் நான் உணர்ந்த விஷயம். நான் வந்து முதல்ல என்னை எனக்கே பிடிக்காது. ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் என்னை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. இப்போ நிறைய பேருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய பேருக்கு என்னை பிடிக்கும்போது நான் சொல்கிற விஷயம்லாம் நடக்குதுன்னா நானும் சாமியாரெலாம் கிடையாது, நானும் தவறுகள் நிறைய பண்ணியிருக்கேன், தப்பு நிறைய பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் சொல்கிறது நடக்குது, கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னை யாராவது கேட்டாங்கன்னா அதற்கு காரணம் நான் என்னை நேசிக்கின்றேன். அதே போல் நீங்களும் உங்களோட விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை நேசியுங்கள், நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும். அற்புதமான விளக்கம் சார். சார், இப்போ எங்களுடைய வாழ்க்கை நாங்களாம் உங்களை மாதிரி மாறணும் அப்படின்னு நினச்சோம், நாங்கள் என்ன பண்ணணும் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து குப்பை பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் தான் வந்து சேரும், ஓடுற ஆறில் குப்பை இருக்காது. அப்போ ஆறு மாதிரி நீங்கள் மாறிடணும். ஆறுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா அது முன்னோக்கி நகரும், எப்பவுமே பின்னோக்கி போகாது அந்த ஆறு என்பது. அப்போ பிரயாணம் என்பது வந்து அதுதான் சொல்லுது, அது எப்போதுமே முன்னோக்கி கொண்டு போகிறது தான் அந்த பிரயாணத்தோட நோக்கமே. அப்போ நீங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும், ஒரு பெரிய ஒரு உச்ச புள்ளியை தொடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரயாணப்படுங்கள். பிரயாணம் தான் உங்களை வந்து, நீங்கள் ஒரு 1000 புத்தகம் படித்தது வந்து ஒரு ஒரு பிரயாணம் கொடுத்துரும். அந்த பிரயாணத்தில் நீங்கள் வந்து இப்போ எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் இருக்கார், மிக சிறந்த எழுத்தாளர். அவர் பார்த்தீங்கன்னா பிரயாணம் தான், அவரோட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் வேறு இன்னொரு ஒரு எழுத்தாளர்களால் கொண்டு வர முடியுமானா முடியாது. காரணம் இவரளவுக்கு இன்னொருத்தன் பிரயாணம் பண்ணியிருப்பானா எனக்கு தெரியாது. அந்த வகையில் நீங்களும் பிரயாணப்படுங்கள். பிரயாணம் என்பது முன்னோக்கி நகர்ந்து குப்பையை நம்மக்கிட்ட சேர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பிரயாணத்தை கொண்டு பிரயாணப்பட்டால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க? வணக்கம் 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 சார், யார் பேசுகிறீங்க? நாங்கள் சென்னையில இருந்து யுவராஜ் பேசுறேன் மேடம். யுவராஜ் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார் கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில வேஃபர்பாட்ல இருந்து பேசுறேன் ஐயா. உங்ககிட்ட பேசுறது மிகவும் சந்தோஷமா இருக்கு, ஆனந்தம் மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா. ஐயா இப்ப நாங்க வந்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு ஐயா, ஒரு 7 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கோம், ஹவுசிங் போர்டு பிளாட் வாங்கலாம் அப்படின்ட்டு. சரி, இது வரைக்கும் கையில வரல ஐயா. எங்களுக்கு வீடு ராசி இருக்கா இல்லையான்னு தெரியுங்க ஐயா. வீடு ராசி இருக்கா இல்லையான்னு தெரியணுமா? ஆமா ஐயா. உங்களுக்கு ராசி இருக்கு சார். சரிங்க ஐயா. சரிங்களா? இப்போ எப்போ காலகட்டத்தில் குளிப்பீங்க சார்? காலையில் எழுந்திரிச்ச அப்புறம் காலையில் ஒரு 8 to 9 மணிக்குள்ள குளிச்சு. சரிங்க சார். ஏன் ஈவினிங் குளிச்சா 2 வாட்டி குளிக்க வேணாம்ல சார்? ஒரே வாட்டி முடிஞ்சிடும்ல. காலைல நான் வந்து வண்டி ஓட்டுறேங்க, அதனால வெளியூர்லாம் போயிடுவேன் சில நேரத்தில். அப்படியா? நீங்க எவ்வளவு வண்டியில எவ்வளவு தூரம் சுத்தி இருப்பீங்க? நீங்க எவ்வளவு கிலோமீட்டர்? தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துறேன். எவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் சுத்தி இருப்பீங்கன்னு கேட்டேன். எவ்வளவு கிலோமீட்டர் சுத்தி இருப்பீங்க? எத்தனை லட்சம் கிலோமீட்டர்? ஒரு நாள் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 800-900 கிலோமீட்டர் கூட ஓட்டுவேன். எவ்வளவு இப்ப எவ்வளவு வருஷம் இந்த மாதிரி போயிருக்கீங்க? 10-12 வருஷமா ஓட்டுறேன். நான் 25 லட்சம் கிலோமீட்டர் சுத்தி இருக்கேன் சார் கார்ல, தமிழ்நாடு ஃபுல்லா.
அப்படிங்களா? ஆமா, நான் வந்து இந்த போல காரணம் சொல்ல மாட்டேன் ஐயா. நீங்க தயவு செய்து வந்து நீங்க நல்ல நல்ல மனிதர் சார், வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். உங்களுக்கு மனைவி தான் சார் பெரிய வரம் சார். உங்களுக்கு அந்த அம்மா வந்து பேர் என்ன சார்? பேர் வந்து ஜெயந்தி ஐயா. உங்களுக்கு ஜெயம் தான் சார். நீங்க அந்த முருகரோட பேர் அது. நல்ல அருமையான பேர் ஜெயந்தி என்பது. நீங்க திருச்செந்தூர் வந்து ஒரு 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 மிக முக்கியமான கடவுளா வச்சுங்க சார். பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்க. நீங்கள் லைஃப் வந்து இதோட முடிஞ்சிடா சார். எம்ஜிஆர்லாம் 50 வயசுக்கு அப்புறம் தான் பெரிய அளவில் ஜெயிச்சார் சார். உங்களுக்கும் பெரிய வாழ்க்கை இருக்கின்றது. நீங்களும் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்க. எப்போதுமே கிடைச்சிருமா இருக்கான்னு யாருமே சாமியாராக்கி கேள்வி கேட்காதீங்க. இங்கே யாரும் சாமியார்கள் எல்லாருமே ஆசாமிகள் தான் சார். அப்போ எனக்கு வந்து கிடைக்க என்ன வழின்னு கேளுங்க. தவறு கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல கடவுளை தான் நம்பணுமே ஒழிய என்னை போல் ஒரு சாதாரண மனிதர்களை நம்புறது, அவங்க என்ன பண்ணுற ஆட்களை நீங்கள் வந்து ஒரு சாமியமாக நினச்சி கேள்வி கேட்குறது சரியான விஷயம் கிடையாது சார். உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். நீங்களே ஒரு சாமி தான். நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். எல்லாருமே பயப்படுற பயமுறுத்துற வாஸ்துவ ரொம்ப சிம்பிளா அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி 6 கமாண்ட்மெண்ட்ஸ் இந்த 6 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, வாஸ்து உங்க கூடவே இருக்கும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தது முதன்முறையா நீங்க உங்களுடைய ஆண்டாள் வாஸ்து தான் சார். அந்த முறையில நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறேன். இப்ப வந்து எங்க வீட்டுல பணம் மழை கொட்டணும், எல்லாரும் தேடி ஓடுற அந்த பணம் எங்களை தேடி ஓடி வரணும்னா நாங்க வந்து பெருசா வாஸ்து எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், ஜோசியம் ஜாதகம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம் சார். ஆனா சிம்பிளான வழி, சிம்பிளான ரூல்ஸ் உங்க ஸ்டைல்ல அதுக்கு கொடுக்க முடியுமா? சொல்லலாம். பணம் என்பது வந்து ஈஸியாக உங்களால் இருக்க முடியும். இப்போ இவரெல்லாம் பேசுகிற லாஸ்ட் காலர்லாம் ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு யாரும் சரியான ஆள் வழி நடத்திருந்தாங்கன்னா பெரிய லெவலில் ஜெயிப்பார். அப்போ பணம் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு என்னெல்லாம் விஷயம் நான் சொல்கிறேன், அவரை வச்சே நான் சொல்கிறேன். காசிப் அப்படின்னா என்ன? புறம் பேசக்கூடாது, அடுத்தவரை பற்றி பேசக்கூடாது, நமக்கு தெரிய அடுத்தவங்களை பற்றியும் பேசக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி கேட்கவும் கூடாது. அது வந்து பணம் ஈர்ப்பதற்கான பெரிய தடை. கேட்குற சொல்கிறவன் வந்து ஆபத்தானவன்னா கேட்குறவன் பேராபத்தானவன். ரெண்டாவது வந்து கிரட்ஜு. இப்போ அப்படி ஒருத்தன் சொல்லிட்டான், அவனை அழிக்கணும் ஒழிக்கணுன்றதெல்லாம் விட்டுடலாம். அதுக்கு அது வந்து அவனையும் சொல்கிறவனையும் கேட்குறவனையும் இந்த பிரபஞ்சம் வச்சு செய்யும். அது வந்து அப்போ நமக்கு அந்த வன்மம் வேண்டாம், கிரட்ஜு கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மூணாவது கமிட்மெண்ட். ஒரு விஷயம் நம்ம கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஹானர் பண்ணணும், வார்த்தை கொடுத்துட்டுனா காப்பாற்றணும். நாலாவது எல்லாரையும் லவ் பண்ணுங்கள். அதாவது வந்து லவ் ஆல் அப்படின்னு வந்து ஒரு டென்னிஸ்லேயோ ஷட்டிலையோ நம்ம ஆரம்பிக்கிறோன்னா எல்லாருமே லவ் பண்ணுங்கள். அதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய விஷயம். அஞ்சாவது வந்து பங்க்சுவாலிட்டி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பங்க்சுவாலிட்டி என்ற குறித்த அறிவு நம்ம மக்களுக்கு இல்லை. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னா எப்போயுமே 10 நிமிஷம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் லேட்டாக வரணும்னு நினச்சிட்ருக்காங்க. நம்ம ஜாப்பனீஸ் மாதிரி ஒர்க் பண்ணுவோம். நொடி துல்லியமாக 10:15, 11:00 நான் இருப்பேன்னா 11 செகண்டுக்கு நீங்கள் இருக்கணும். அப்போ அந்த பங்க்சுவாலிட்டி கொடுத்த 1 செகண்ட் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவு இருந்ததுன்னா உங்களால் பணத்தை இருக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே நன்றி, கிராட்டிடியூட், நன்றி உணர்வு என்கின்ற ஒத்தை வார்த்தை தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றது. அப்போ நீங்களும் நன்றியோடு இருந்தீங்கன்னா, இந்த 6 ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா உங்களால் பெரிய அளவில் பணத்தை ஈர்க்க முடியும். எப்போதும் நீங்கள் பணத்தை ஈர்த்துக்கொண்டு எல்லோருக்கும் கொடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரம்மாண்டமான வெற்றிக்கான பாதை இதுதான். வெற்றி பாதையை என் கண்களுக்கு புலப்படுத்தினீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வந்து இந்த ஆண்டாள் சயனக்கோளம் புகைப்படம் பற்றி, ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றும்பொழுது அதனால் வந்து ஒளி கம்மியாகிடுறதில்ல, அது இன்னும் 2 மடங்கு பிரகாசமாகும். அதுபோல் நம்ம வந்து இருக்கிற காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு போவோம். இந்த ஆண்டாள் மடியில் ரங்கநாதர் படுத்திருக்க இந்த ஃபோட்டோ என்பது சாதாரண ஃபோட்டோ இல்லை. இது வந்து வேதபிரான் பட்டர் என்னுடைய அருமை நண்பர் தம்பி சுதர்ஷன் அவர்கள் வந்து ஒரு நல்ல இந்த ஐடியாவை கொடுத்து அவர் பூஜை பண்ணி அவரோ வாயால் 2 மந்திரம் சொல்லி எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வேணும் அப்படின்னு சொன்னால் 9677556789. திரும்பவும் சொல்கிறேன், 9677556789. உங்கள் பேர், ஊர், உங்கள் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் அமைச்சா கூட போதும், நீங்கள் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. எங்களுடைய நண்பர்கள் த்ரூஅவுட் தமிழ்நாடு, பெங்களூர், கேரளா போன்ற இடத்துல இருக்கவங்க வந்து உங்களை ஒரு நாள் கூப்பிட்டு கையில் கொடுப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் பல மடங்காக பெருகும். நீங்கள் அதுபோல் சிறந்த வாழ்க்கை ஆண்டாள் ரங்கம்மனார் போல் எப்போதும் வாழ என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். நாளிஸ்வல் இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றிவேல். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.